ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ், அதில் இயல் 3 உள்ள பாடல், 2வது பாடல் பார்க்க போகிறோம். வருமுன் காப்போம் அப்படின்ற செயல் பார்க்கலாம். இதுக்கான ரீடிங் தான் இந்த வீடியோவில் இருக்கும். டீச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீச்சிங் வீடியோ போடுறேன். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய் வந்தபின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி ஆகியவை நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை. இவற்றை விளக்கும் பாடல் ஒன்றை அறிவோம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை. நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலனோடி போவானே. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டு முட்டு பட்டிடுவாய். தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தப்பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா. 100 தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே. வருமுன் நோயை காப்பாயே. வையம் புகழ வாழ்வாயே. எழுதினவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார். வருமுன் காப்போம் எழுதினவர் கவிமணி தேசிய விநாயகனார். ஸ்டார்டிங் வந்து உடலின் உறுதி உடையவரேன்னு ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சொல்லும் பொருளும் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டுனா அளவு சுண்ட நன்கு. வையம் உலகம் பேணுவையில் பாதுகாத்தல் திட்டுமுட்டு தடுமாற்றம். பாடலின் பொருள் உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராவர். உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தாரா. சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு. நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை பெறலாம். காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது. அவர் உயிரை கவர எமனும் அணுக மாட்டான். எனவே நீங்கள் கூடை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும். நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும். அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும். 100 வாழ வைக்கும். அரிய நம் உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவீர்களாக. ஆகவே நோய் வருமுன் காப்போம், உலகம் புகழ வாழ்வோம். எழுதினவர் யாருனா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. நூல்வெளி. கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். 36 ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி, மான்மியம், கதர் பறித்த பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர் கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. சுத்தம் சோறு போடும் அப்படின்றது பழமொழி. காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார் வையம். நவமெல்லாம் பிரித்தெழுதுக. நவம் பிளஸ் எல்லாம். இடம் பிளஸ் எங்கும் இடமெங்கும். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்த லெசனுக்கான ரீடிங் பார்க்கலாம். இதுக்கான டீச்சிங் வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு போடுறோம். பாய்.